கோவை பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளை சார்பில் காதம்பரி 2024 இசை கச்சேரி விழா. பிஎஸ்டி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து வரும் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் காதம்பரி எனும் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான காதம்பரி கலை நிகழ்ச்சி விழா வரும் ஜனவரி 4 துவங்கி 7 வரை நடைபெற உள்ளது. கோவை விழாவின் ஒரு பகுதியாக இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியானது பிஎஸ்டி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிஎஸ்டி மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பிஎஸ்டி பல்நோக்கு மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் புவனேஸ்வரன், பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியின் கர்நாடகா இசைத்துறை தலைவர் முனைவர் விஜயஜயா, பிஎஸ்டி சமுதாய வானொலி சந்திரசேகரன், பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி ஆங்கிலத்துறையின் இசை பேராசிரியர் சுரேஷ், ஊடக தொடர்பு மேலாளர் உமா செங்கதிர் ஆகியோர் பேசினர். அப்போது அவர் கூறுகையில், நிகழ்ச்சிகளில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் இசை திறன்களை வளர்க்கும் விதமாக பிஎஸ்டி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் முதல் நாளான அன்று பிஎஸ்டி மாணவர்கள் பங்கேற்கும் பஞ்சபூதம் எனும் தலைப்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும், ஜனரஞ்சகம் எனும் தலைப்பில் பாடகர் பரத் சுந்தர் பங்கேற்கும் கர்நாடக இசை கச்சேரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 2 பிஎஸ்டி மாணவர்களின் பரிணாமம் எனும் தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் பாடகரும் நடிகருமான சிஜி குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். தொடர்ந்து 3 பிஎஸ்டி பப்ளிக் பள்ளி மாணவர்களின் இன்னிசையை தமிழிசையை எனும் கர்நாடக இசை கச்சேரி நிகழ்ச்சியும், இசை மற்றும் புல்லாங்குழல் எனும் தலைப்பில் ப்ளூ ஜெயனட் இசைக்குழுவினர் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 4 முழுவதும் பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரி கர்நாடக இசைத்துறை சார்பில் கஷேத்திர விஜயம் என்னும் தலைப்பில் கர்நாடக இசை கச்சேரி நடைபெறுகிறது. மேலும் யுவா கலாரத்னா விருதுகள் வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு நாளும் மாலையில் துவங்கும் இந்நிகழ்ச்சியில் அனுமதி இலவசம். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். புவனேஸ்வரன், டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, விஜயஜயா மேடம் இருக்காங்க, அண்ட் டாக்டர் சந்திரசேகரன் இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்டியினுடைய காதம்பரி அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சி. இந்த இசை நிகழ்ச்சி வந்து 2017 நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல்ல வந்து அந்த வருகின்ற முதல் வாரத்தில் 4 கோவையில் உள்ள இசை ரசிகர்களை மகிழ்விப்பதற்காகவும், எங்களுடைய பிஎஸ்டி அறக்கட்டளையின் கீழ் பயிலும் எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் கர்நாடக சங்கீதத்திலையும் பொதுவாக சங்கீதத்தில் ஒரு புத்துணர்வு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்திலும் இது வந்து நடத்திட்டு வரோம். ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பான 4 நிகழ்ச்சி நடக்கும். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 3 முக்கியமான இசைக்கலைஞர்கள் நமக்கு பண்ணுறாங்க. மேடம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பரத் சுந்தர் முதல் நாள் வந்து, பரத் சுந்தர் சென்னையிலேருந்து வந்து நமக்கு இசை நிகழ்ச்சி ஜனரஞ்சகம் அப்படிங்கிற பேரில் ஒரு இசை நிகழ்ச்சி கொடுக்குற, கர்நாடக சங்கீதத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிங்க. அதற்கு முன்பாக எங்களுடைய பிஹெச்டி நிறுவனத்தில் பயில்கின்ற மாணவர்களின் நாட்டிய நிகழ்ச்சி, பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அவர்கள் பஞ்சபூதம் என்ற தலைப்பிலே சில கீர்த்தனைகளை எடுத்து அதற்கு நாட்டியமாட உள்ளார்கள். பக்காவான ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சிங்க. அதைத் தொடர்ந்து தான் பரத் சுந்தர் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி. 2 எங்களுடைய நிறுவனத்தில் பயில்கின்ற அனைத்து பிஹெச்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயும் இருக்கக்கூடிய மாணவர்களின் மெல்லிசை இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 6 to 60 வரை என்ற தலைப்பிலே மெல்லிசை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றார்கள். அன்று சிஜி குமார் அவர்கள், அட்வொகேட் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சியை கேட்டு மாணவர்களை இன்புறச் செய்து உற்சாகப்படுத்த உள்ளார் என்பதையும் அன்போடு ஆசையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 ஃப்ளூட் ஜெயந்த் அவர்களின் பேண்ட் இசை நிகழ்ச்சி. அவர்களுடன் இணைந்து கீபோர்ட், தபலா, ட்ரம்மர் இருக்குது. மேலும் கியூஎஃப்ஆர் இசை நிகழ்ச்சியில் மிகவும் பிரபலமாக பாடிக்கொண்டிருக்கின்ற சமன்விதா மற்றும் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களும் குரலிசையில் அவர்களுடன் சேர்ந்து இணைய உள்ளார்கள். 4 கர்நாடக இசைத்துறை பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கர்நாடக இசைத்துறை மாணவர்களின் கர்நாடக இசை நிகழ்ச்சி 1 நடைபெற உள்ளது. கஷேத்திர விஜயம் என்ற தலைப்பிலே பாட உள்ளார்கள். அதைத் தொடர்ந்து இளம் இசை கலைஞரான ராகுல் வெள்ளால் என்ற பிரபலமான ஒரு இசை கலைஞருக்கு யுவ கலாரத்னா என்ற ஒரு அவார்டு, ஒரு விருந்து கொடுத்து நம்மளுடைய பிஎஸ்டி அறநிலையத்துறையில் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு இது, யுவ கலாரத்னா என்பது. இந்த முறை நாங்கள் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டாக ராகுல் வெள்ளாலை சிறப்பாக செய்வதற்காக
நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம். ராகுல் வெல்லாலின் அவார்ட் விருது நிகழ்ச்சி நடைபெற உள்ளதற்கு அதற்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ கௌரி ராம்நாராயண் அவர்கள் வர உள்ளார்கள். அவர்கள் பாரத் ரத்னா எம்எஸ் அம்மாவோட 40 வருஷம் கூடவே இசை நிகழ்ச்சி பாடியிருந்த ஒரு பெரிய கலைஞர் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து ராகுல் வெல்லால் அவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் பயில்கின்ற அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். மேலும் கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்களையும் இந்த வரை அழைக்க உள்ளோம். மேலும் பப்ளிக் சீனியர் சிட்டிசன் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து இலவசமாக இந்த இசை நிகழ்ச்சியை கேட்டு இன்புறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக என்னென்னா, இந்த தடவை ஒரு சிறப்பு, நான் எங்களுடைய பிஎஸ்டி எஃப்எம்ல அதை வந்து லைவாக கொடுக்க போகிறாங்க. நம்ம சந்திரசேகரன் சார் இருக்கார், 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். பிஎஸ்டி கம்யூனிட்டி ரேடியோ இருக்குது, 107.8 MHz அதில் வந்து சாயந்தரம் 5:00 நைட் 9 வரைக்கும் இந்த லைவ் கொண்டு வருவோம். எல்லோரும் லைவ் கொண்டு வரோம். லைவ்லியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த இது போகிற ரேடியோ பிஎஸ்டி ஹப் அப்படிங்கிற ஒரு இது சேனல் இருக்குதுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, இந்த சேனல்லையும் வரும். அந்த ரேடியோ ஹப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு லைவ்லியாக டோட்டலாகவே அந்த ப்ரோக்ராமை இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் த ஃபஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் இட் ஆஸ் எ லைவ். அதில் முக்கியமாக இன்னொரு முத்தாய்ப்பு மேடம் சொன்னாங்க, எங்களுடைய மாணவ மாணவியர்களே வந்து கலை நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க. நம்ம சுரேஷ் சார் தான் அதை கோஆர்டினேட் பண்ணுறாரு. ஓரிரு வார்த்தைகள். ஸோ கதம்பரி இஸ் எ நோபல் எண்டவர் ஆஃப் பிஎஸ்சி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ். இதில் மாணவ மாணவியர் மிகவும் உற்சாகத்தோடு பங்கேற்கின்றனர் 2017 அண்ட் திஸ் இஸ் டு ப்ரொமோட் டேலண்ட், பட்டிங் டேலண்ட் வித் அ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஈவன் டான்ஸ். And every year this function, this fest is received very well and with a roaring success, and the crowd keeps on increasing. And this is a special contribution from PSG Charities to Coimbatore. Welcome to Kadambari 24. Sir, can you tell me about the Kalichudar Award?